வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்எம்எஸ் ராபிட் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்க மேலப்பாளைய சந்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கெலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோவில் போகலாம். மேலப்பாளையம் சந்தை திருநெல்வேலியிலேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குங்க. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் மேலப்பாளையம் சந்தை இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வர்றவங்களாம் இருந்தீங்கன்னா திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதில் மேலப்பாளையம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் பஸ் அதிகமாக இருக்கும், அந்த பஸ்ஸில் ஏறி கூட நீங்கள் வந்துக்கலாம். அதே போல் நீங்கள் ரயிலில் வரீங்க அப்படின்னா ஜங்ஷன்லேருந்து டேரெக்டாக மேலப்பாளையம் சொல்லி பஸ் இருக்குங்க. மேலப்பாளையம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த லோக்கல் பஸ்ஸில் கூட நீங்கள் வந்துக்கலாம். பஸ் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதே போல் இங்கே யாரெல்லாம் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி, அதாவது நம்ம லோக்கல் மாவட்டங்கள்லேருந்து கேரளா, கர்நாடகா, அதர் ஸ்டேட்லேருந்து கூட நம்ம வந்து ஆடுகளுக்கு விற்பனைக்கும் வாங்குறதுக்கும் நிறைய பேர் வராங்க, அதிகமான அளவு வராங்க. அதே போல் கோழிகளும் கோழி வாத்து இந்த மாதிரி பறவேட்டங்களும் எல்லாமே கறிக்கும் சரி வளர்ப்புக்கும் சரி வாங்க விற்கிறதுக்கு அதிகமான பேருங்க வந்துட்டுருக்காங்க. இதுக்கு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளை போதும், அதாவது நீங்கள் கோழிகளுக்கு ஒரு ரேட்டு, ஆடுகளுக்கு மாடுகளுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக அதுக்கான ஒவ்வொரு விலை வச்சுருக்காங்க. நம்ம வந்து உள்ளே கொடுத்துட்டு தான் உள்ள சந்தை உள்ளே வந்து விற்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும். ஆனால் சந்தைக்கு வெளியில் விற்கிறதுக்கு இட வாடகைன்னு சொல்லி மட்டும் கேட்பாங்க, அது 20 ரூபா 50 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கு தக்கன கேட்பாங்க. நம்ம அதை மட்டும் கொடுத்தா போதும். உள்ளே வந்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து பைசா கொடுத்து தான் ஆகணும். அதே போல் வண்டியில் நீங்கள் உள்ளே இருந்தால் வண்டி சீட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வண்டிக்கு ஒரு 50 ரூபா அந்த மாதிரி கொடுப்போம் எடுப்பாங்க. ஒரு வண்டியை பொறுத்து சின்ன வண்டினா கம்மி, பெரிய வண்டினா அங்கே தக்கன பைசா கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு திருநெல்வேலியிலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே இந்த மேலப்பாளையம் சந்தைங்கிறது தான் அதிகமான விற்பனைகள் உள்ளது. இது என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிழமையை சரியாக சொல்லலை, ஃபஸ்ட் சொல்ல சாரி. கிழமை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை, வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு 4 மணிக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகிடுங்க. செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் மேலப்பாளையம் சந்தை. இதில் ஆடுகள் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு வருது பார்த்திங்கன்னா ஆடுகள் தாங்க வரும். கோழிகளும் அதிகமாக வரும்னா கோழிகளும் பெரும்பாலும் சந்தைக்கு வெளியில் தான் அதிகமாக இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா வந்து விற்கிறதுக்கும் பைசா கொடுக்கணும், வாங்குறதுக்கும் பைசா கொடுக்கணுங்கிறக்காக நிறைய பேர் வந்து வெளியில் இருப்பாங்க. வெளியிலே 1 கிலோமீட்டர் அளவில், அதாவது மெயின் ரோட்டிலேருந்து சந்தைக்கு உள்ளே வர்றதுங்க இருபுறமும் அதிகமான அளவு கோழிகள் வாத்துகள் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. ஆடுகள் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு, கேரள ஆடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆடு எல்லா ரகமான ஆடுகளும் வருது. ஆடுகள் 1000 ரூபாயிலேருந்து குட்டிகள் பிடிச்சாங்க, குட்டிகள் வந்து 1000 ரூபாயிலேருந்தே பிடிச்சிக்கலாங்க. அதிகமான அளவுலாம் 1000 ரூபாயிலேருந்து குட்டிகள் ஸ்டார்டிங் இருக்குது. இங்கே வளர்க்குறதுக்கு வேணும், நம்ம வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி வெள்ளாடாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டேரெக்டுன்னு சந்தைக்கு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம், அதிகமான அளவு இருக்கும்போது செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான குட்டிகள் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா குட்டிகளில் வந்து விற்பனை செஞ்சாலுமே நாங்கள் குட்டிகளை விற்பனை செஞ்சவங்களும் நம்ம ஒரு சீட்டுன்னு தராங்க, அதாவது விற்பனை சீட்டுன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு தருவாங்க. நம்மளோட பாதுகாப்பை பொறுத்து நமக்கு வந்து ஒரு சீட்டு தரும்போது நமக்கு வந்து களவாடுகள் அந்த மாதிரி பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை, அதுவும் அவங்க நமக்கு தந்துருந்தாங்க. அனுமதியோட 3 அனுமதியோட நமக்கு இருக்குது, அதெல்லாம் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே போல் இந்த செம்மறியாடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த மேலப்பாளையம் சந்தைக்கு வாங்க. மேலப்பாளையம் சந்தை செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் 4 மணிக்கு ஸ்டார்டிங்கு, நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 மணிக்குள்ள நல்லா கூட்டங்கள் அதிகமான அளவு கூட்டங்கள் இருக்கும். நீங்கள் அந்த டயத்தில் நாங்களாம் வந்தோம், 7 மணிக்குள்ள நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், வெளியில் வந்து 7:30 கிளம்பிட்டோம். ஏன்னா போதுமான நாங்கள் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் வாங்க, உங்களுக்கு தேவையான ஆடுகளும் வாங்கிக்கலாம். மாடுகளுக்கு தனி நாள், மாட்டுகளுக்கு தனி நாள், அது திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை, திங்கக்கிழமை சொல்லிக்கிட்டாங்க. நான் வந்து அதை வேணால் தனியாக வேணால் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவே நாங்கள் பதிவு போடுறேன். இது வந்து ஆடுகளுக்கு மட்டும்தான், கோழிகளும் வரும், கோழிகளும் உள்ளே நிறைய பேர் விற்றுருப்பாங்க. வெளியே இதை விட அதிகமான அளவு இருக்கும் கோழிகளும், பெருமான அளவு இருக்கும் கோழி, வாத்து, வான் கோழி, கின்னி கோழி, வாத்துக்கோழி குஞ்சு, கருங்கோழி குஞ்சு, நாட்டுக்கோழி குஞ்சு, இந்த மாதிரி எல்லாமே வெளியிலேயே அதிகமான அளவு இருக்கும்.
நீங்கள் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க. அதேமாதிரி முயல் ஐட்டங்கள் நிறைய இருக்குது, முயல் ஐட்டங்கள் நிறைய இருக்குது, ஆனால் வெளியில் இருக்குது, உள்ள சந்தைக்குள்ளே நிறைய பேர் கொண்டு வரல, அதை வீடியோ எடுத்துக்கலாம். முயல் ஐட்டங்களும் நிறையா இருக்குது, வளர்ப்பு பிராணிக்கு எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கறிக்கு எடுக்கிறதுனாலுமே நீங்கள் வந்து மேலப்பாளையம் சந்தையில் வரலாம், சௌகரியமாக வாங்கிக்கலாம். நம்ம வெளியில் நம்ம போய் ஒவ்வொரு இடத்துல வாங்குறதுக்கு நீங்கள் சந்தையிலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதேமாதிரி தெளிச்சலாக இருக்கும், தெளிச்சலாக என்னென்னா சுத்தமாகவும் இருக்கும், சுத்தமான பொருளாக இருக்கும். இப்போ ஆடு தான் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினலாகவே தந்துடுவாங்க, வெளியில் உள்ள ஏமாத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ரெகுலராக வர்ற ஆளுக்கு தான், வியாபாரிகள் வர்றவங்க ஃபுல்லாமே ரெகுலர் ஆளுக்கு தான், யாருமே அண்ணனே ஒவ்வொரு ஆள் வந்து ஒவ்வொரு ஆள் போகிறது கிடையாது. நம்ம ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் மறுவாரம் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க, ஆடு மாடு கோழி நீங்கள் எது வளர்க்க விருப்பங்க, நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து மேலப்பாளையம் சந்தைக்கு வாங்க. சந்தையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவையான குட்டிகள் பிடிச்சிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த தேவை இந்த விஷயங்கள் அவ்வளோ தான் சொல்லிட்டேன். முயல் வாங்க விற்கிற நம்ம வந்து நம்ம சேனலே முயல் விற்பனைக்கு தான். இது வந்து நம்ம சும்மா ஒரு எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க, நிறைய பேர் கோழிகள் கேட்குறாங்கனால தான் இந்த வீடியோ போடுறோம். முயல் வாங்க விற்கிறனா நம்மளை அணுகுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.